வணக்கங்களே கடவுள் டிவி நேயர்கள், லக்ஷ்மி அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன். 14ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதும் சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள். ஸோ ராசிக்கு பார்க்குற லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா, நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுத்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுடைய என்ன தசாபுத்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோ டேண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். விருச்சிகராசி, ஸோ விருச்சிகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி செவ்வாய். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டில் இருக்காருங்க. ஸோ எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ், கணவன் மனைவிகளும் இந்த நட்சத்திர பரிவர்த்தனைன்னு ஒன்று வந்ததுனாலேருந்து வெளியில் சொல்ல மாட்டாங்க, பட் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு புகைச்சலோடையே இருக்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. உங்களுக்குள்ள வந்து என்னடா அது இப்படி பண்ணுறாங்களே அப்படி பண்ணுறாங்களே போன்ற எமோஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 2 மற்றும் 5ஆம் அதிபதி குரு வந்து உங்கள் 7 இருக்கும்போது சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள், காதல் திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வந்து எண்ணங்கள் போகும். பட் இருந்தாலும் அதனால் ஒரு மன உளைச்சலும் இருக்கும், இப்படி ஆகுமா சரியாயிடுமா அப்படி ஆகிடுமாங்கிற ஒரு மன உளைச்சலை கண்டிப்பாக கொடுக்கும். பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம பொறுமையாக ஹேண்டில் பண்ணாலே எல்லாமே சிறப்பாக முடியறதுக்கான இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் உங்களது 3ஆம் அதிபதி 4, ஸோ 3ஆம் அதிபதி 4 இருக்கும்போது கொஞ்சம் தாயார் சார்ந்த உறவுகளால் வந்து கொஞ்சம் வந்து மன உடைச்சல் இருந்தாலும் எல்லாமே சிறப்பாக நடந்தணும். அதனால் நல்ல லாபங்களும் வருவதற்கான வாய்ப்புலாம் நல்லாவே இருக்குது. 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதியுடைய சாரத்தில் இருக்கிறது உள்ளுக்குள்ளே வந்து பரிவர்த்தனம்னா தாயார்னால் நல்ல நன்மைகள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பாக இருக்குது. குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களை மறைமுகமாக நிறைய செலவு பண்ணுற விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழுமே சிறந்த குழந்தைகளாக நல்ல லாபம் நல்ல ஏற்றங்களும் கொஞ்சம் மன உளைச்சலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்குது. ஸோ 8ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது வேலையில் ரொம்ப மன உளைச்சலும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷனும் இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செவ்வாய் குரு ரெண்டும் ஒரு பரிவர்த்தனை இருக்கும்போது நல்ல பேர் புகழ் இருந்தாலும் ஒரு எமோஷன்ஸையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி, ஸோ 8ஆம் அதிபதியான புதன் வந்து 11 இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் லாபங்கள், திடீர் வந்து விபரீத ராஜயோகமாக மாறும்போது நல்ல ஒரு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, வராத காசுன்னு வர்றதுக்கான வாய்ப்புகள், லாட்டரி டிக்கெட் சம்மந்தமான விஷயம், திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 7ஆம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது திருமணமாக திருமணம் கைகூடி வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் மன உளைச்சல் கொஞ்சம் அலைச்சல் கொடுத்தாலும் நல்ல சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதியான சந்திரன், ஸோ 9ஆம் சந்திரன் வந்து நிறைய பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. 10ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் வந்து நீச்சவரும் நிறைய அலைச்சல் கொடுக்கும், தொழில் ரீதியான விஷயம் அலைச்சல் கொடுத்து கொஞ்சம் மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. 11ஆம் அதிபதி செவ்வாய் புதன் வந்து பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்களையும் திடீர் லாபங்களையும் எள்ளி தரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிற தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ விருச்சிக லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அதனால் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் நீச்சமாக இருக்கும்பொழுது தொழில் ரீதியான விஷயங்களை வந்து ஒரு மன உளைச்சலையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்கறதுக்கான ஆகும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து விருச்சிக லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி, சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதி பாதகாதிபதியாக இருந்தாலும் அது வந்து ஒரு வீடு குழந்தைகள் சம்மந்தமான விஷயம், வேலை சம்மந்தமான விஷயம் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். விருச்சிக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தனால செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி, ஸோ 6ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனம் தேவை, கடன் சம்மந்தமான விஷயம் சின்ன மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நட்சத்திர பரிவர்த்தனை குருவுக்கு இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகளாலோ மனைவியாலோ வந்து ஒரு மன உளைச்சலோ ஒரு டென்ஷனும் உள்ளுக்குள்ளேயே போட்டு புழுங்குற மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்போது சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கணும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது வீடுகள் சொத்துக்கள் விற்பனை நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. வக்கரமாக இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். விருச்சிக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து ராகு தசாபுத்தி, ராகு வந்து பார்த்திங்கன்னா 5ல் உள்ள, ஸோ 5ல் உள்ள ராகு வந்து உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதியுடைய ஒரு தொடர்பு நட்சத்திர தொடர்பு இருக்கும்போது 4, 5, 4 தாயார் சார்ந்த ஊரில் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் தான் குழந்தைகளுடைய விஷயங்களுக்காக மறைமுகமாக நிறையா செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கனி லக்னமாக இருந்து சனி புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் ஒரு லாபங்களையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது.
விருச்சிக லக்னமாக இருந்து கேது தசாவது கேது 11 தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டில் இருந்து பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ கன்னி லக்னமாக வந்து சுக்கர தசா பற்றின சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருமணம் சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் செலவுகள் வருவதற்கான இருக்கும் அது போய் கைகூடி வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் அவன் ஒரு பிரார்த்தனை அவசியமானதாக இறைவனை பிரார்த்தனை பண்ண கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம சொல்ல போகிறது என்னென்னா எல்லோருக்குமே வந்து மகாபாரதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வந்து நான் லேட்டஸ்ட்டாக ஒரு இதில் படிக்கும்போது எனக்கு கிடைச்ச ஒரு விஷயம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா நம்ம மகாபாரதம்னு நினைக்கும் போது அது ஒரு கேரக்டராக பார்க்குறோம், குருஷேத்திர வார் நடந்தது அதெல்லாம் நம்ம பார்த்தாலும் அதில் கிடைக்கிற விஷயம் வந்து நம்ம வாழ்க்கையில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுதுங்க. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறேன்னா மகாபாரத் வந்து பஞ்சபாண்டவர்னு ஒரு ஆட்கள் இருக்காங்க. ஸோ பஞ்சபாண்டவர் வந்து வேறு யாரும் இல்லைங்க, நம்ம ஐம்புலன்கள். ஸோ கண்ணு மூக்கு இந்த ஐம்புலன்கள் தான் பஞ்சபாண்டவர்கள். அப்போது அந்த 100 சகோதரர்கள் அவங்க யார், கௌரவர்கள் யார் அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா அவங்க தாங்க இச்சை இச்சை கெட்டவன் நல்லவன் எல்லாம் வந்து மோசமானவன்லாம் யார், நம்ம துரியோதனம் குரூப்பு. ஸோ இவங்க அத்தனை பேருமே யாருன்னா நம்ம குணநலங்கள் வெளியில் இருக்க ஆசைகள் எல்லாமே சேர்ந்தது தான் அந்த 100 பேரை இந்த 5 பேரை வச்சு சமாளிக்கணுங்கிறது தான் வந்து விஷயமே. சமாளிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமாளிக்க முடியாது. ஏன்னா வந்து இந்த 5 பேரை வந்து இல்லை 5 ஐம்புலன்களையும் அடக்கணும், இந்த 100 பேர் வந்து நம்மளை அட்டாக் பண்ணுவாங்க. இந்த 100 பேரையும் 100 ஆசைகள்னு வச்சுப்போமே, 100 ஆசைகள் 100 கர்மம் அத்தனையும் நம்மளை வந்து அட்டாக் பண்ணுவோம். இந்த 5 புலன்களை வந்து கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் வாழ்க்கையில் வெல்லணுங்கிறது தான் வந்து வாழ்க்கையுடைய நேரியே. வெல்ல முடியுமா அப்படின்னா அதுக்கு என்ன சொல்கிறேன்னா அப்போது பஞ்சபாண்டவர்னா இவங்க கௌரவர்கள்னாலும் ஸோ அப்போது கிருஷ்ணன் யார் அப்படின்னு ஒருது இல்லைங்களா. அப்போ துரியோதனம் குரூப்பு கெட்டவர்கள் அவங்க எல்லாமே கர்மா, இவங்க வந்து ஹீரோஸ் அந்த 5 புலன்கள். இப்போ இவங்களை வெல்லணும்னா கிருஷ்ணர். ஸோ கிருஷ்ணருங்கிற ஒரு ஆண்டவன் இறைவனை நினச்சி நீ இந்த 100 கர்மா வெல்லணுங்கிறது தான் மகாபாரதம் சொல்கிற ஒரு பெரிய விஷயமே. அப்போது கர்ணன் யாருங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், யாருங்க அதில் கர்ணன் அப்படின்னும்போது கர்ணன் தான் மனசுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த மனசு தான் பார்த்திங்கன்னா நீங்கள் வேணால் பாருங்கள் மனசு வந்து நல்ல விஷயத்தோட கெட்ட விஷயத்துக்கு பின்னாடி தான் போவோம். மனசு குடிக்காதரான்னு சொன்னின்னு வைங்களேன், இல்லை இல்லை எனக்கு ரொம்ப உடம்பு ரொம்ப உழைச்சிட்டேன் எனக்கு உடம்பு வலிக்குது அதனால் இன்றைக்கி மட்டும் குடிச்சிக்கிறேன் இன்னும் ஒரு சாக்கு போக்கு சொல்லி கெட்டவர்கள் பக்கமே தான். அதனால தான் வந்து கர்ணன் வந்து துரியோதன பக்கம் போனான்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வச்சாங்க. இது ஒரு பெரிய விஷயம். சரிங்க, அப்போது அவங்க சைடு துரியோதன சைடில் வந்து அவ்வளோ அவ்வளோ பேர் வேறு பெரிய பீஷ்மர் பெரிய பெரிய ஆட்கள் துரோணாச்சாரியார் இவங்கெல்லாம் இருந்தாங்களே, இவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறது, இவங்கெல்லாம் வந்து பெரிய ஆளுங்க தானே, அவங்களும் கெட்டவங்களாலாம் எப்படி ஆனாங்கன்னா இவன் என்ன சொல்கிறான் வயசானாலும் சரி 5 புலன்களை அடக்கலைன்னா அவனும் கெட்டது பண்ணுவாங்கிறான். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். ஸோ அதனால் வந்து இறைவனை மனதில் நிறுத்தி நம்ம நல்லது கெட்டது எதுன்னு சொல்லி வாழ்க்கையில் போகணுங்கிறத மகாபாரதம் சொல்லுது. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் யோசிச்சு பாருங்கன்னா இறைவனை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இது நல்லதாக கெட்டதாக யோசிச்சு யோசிச்சு ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் கண்டிப்பாக நடக்கும். அதுக்காக என்னென்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம். அதனால தான் சொல்கிறேன் நம்மளை சுற்றி இருக்கிறது அத்தனையுமே கெட்ட விஷயங்கள் நிறைய இருக்கும். பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு டிவி சீரியல் எடுத்துக்கோங்க, டிவி சீரியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட நிறைய கெட்ட விஷயங்கள். இவன் குடும்பத்தை கெடுக்கிறது, அவனை பழி வாங்க விட மாட்டேன்றது, கத்தியால் குத்துன்றது, அவனை தூக்கிறங்கிறது, அவனை வெட்டி போடுங்கிறது, இது அத்தனையுமே சினிமாவாக இருக்கட்டும் டிவியாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த கெட்ட விஷயத்தில் நம்ம விலகணும்னா இறை வழிபாடு ரொம்ப முக்கியம். ஸோ கிருஷ்ணர்ன்றது தான் வந்து அது நீங்கள் கிருஷ்ணராக எடுத்துக்கலாம், ஜீசஸாக எடுத்துக்கலாம், அல்லாவாக எடுத்துக்கலாம், யார் அவனை எடுத்துக்கலாம், அண்ணன் வழிபாடு. ஸோ இறைவனுங்கிற ஒரு வழிபாடை வச்சுக்கிட்டு இந்த 5 புலன்களை வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை விலணும்னு சொல்கிறது தான் மகாபாரதம். ஸோ அது மகாபாரதம் சொன்னது தான் இந்த வழி டிப் ஆஃப் இயர். ஸோ இறைவனை வேண்டுங்கள், பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள். அடுத்த தடவை போகிறது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தது. உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயண். நன்றி வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.